தமிழின் நம்பர் ஒன் டிஜிட்டல் ஊடகமான ஆதன் தமிழில் பணியாற்ற விருப்பமா? அரசியல் நெறியாளர், விஷுவல் எடிட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸ் மேனேஜர், மக்கள் தொடர்பு அதிகாரி போன்ற வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி. உங்கள் விவரங்களை SS@aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். நித்யானந்தா எனும் நபர் உயிரோட இருக்காரா இல்லையா சார்? கைலாசாங்கிற நாடே இல்ல, ஒரு ஸ்டூடியோ இருக்கு. இது வரைக்கும் ஒரு மூணு லொகேஷன் மாத்திருக்காப்படி. இந்த கடந்த ஒரு 4 இயர்ஸ்ல நித்யானந்தாவோட ஒரு படம் ரோட்லயோ, ஒரு எலக்ட்ரிக் கம்பத்துக்குடியோ, இல்ல ஒரு செவுறு வச்சு கூட அந்த கிருகவேனை பிடிச்சி கட்டி போட்டு ரஞ்சிதா தினசரி இப்போ அடி போட்டுட்டு இருக்கான். அந்த மனுஷன் பணத்தெல்லாம் பரிமாற்றம் பண்ணதுல ஏகப்பட்ட கோல்மால் ஆயிருக்கு. சிலது ரஞ்சிதா விருப்பம் இல்லாம பணம் இங்கிருந்து போயிருக்கு. அவனுக்கு நிறைய லவர்ஸ் வேணுங்க. இருக்கிறது கொஞ்சம் தங்க எடுத்துட்டு போயிருக்காரு மனுஷன். மீதி பிஜேபி பெரிய அளவில் ஆட்டையை போட்டிருக்கு இவங்கிட்ட இருந்து வெளியே நாட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்கு. அவர் மூணு லொகேஷன் மாறி இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற லொகேஷன் கரீபியன் ஐலண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கு. எங்க ஜமாய்க்காக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தான் இருக்கா மனுஷன். பட் அதுக்குன்ட்டு அவன் இருக்கு. இதில் வந்து என்னன்னா, அவனோட அந்த ராக்கெட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும். அந்த ராக்கெட்டோட பேர் தான் கைலாசா. கண்ட்ரியோட பேர் கைலாசா கிடையாது, ஒரு ராக்கெட். இதோட பேர் கைலாசா. அப்போ இது ப்ரொமோட் பண்ண புஷ் பண்ண நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. சரி, என்ன சிக்கலில் சார் மாட்டிக்கிட்டாரு? பிஜேபியால் நித்யானந்தாவால் பிஜேபிக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது. இருந்தாலும் பிஜேபியே நித்யானந்தாவை ஹலோ பாஸ் என்ன இது இல்லை, எவ்வளோ சொத்து வச்சிருந்தான் அடுத்தது கொண்டு வந்து நிக்க வச்சு. அதுக்கு மேல அந்த அம்மாக்கே பெரிய ஷாக்கு, இவனா இவ்வளோ பெரிய ஃப்ராட் ஆயிவேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கு, சொல்லுங்க சார். மகிழ்ச்சி சார். சார், இப்போ ஆரம்ப முதலே நித்யானந்தா எனும் நபரை மிக கடுமையாக எதிர்த்து வரும் நபர் நீங்க. இன்னைக்கு நித்யானந்தா தான் ஒரு பேசுபொருளா மாறியிருக்காரு. நித்யானந்தாவை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள். நித்யானந்தா கைலாசாங்கிற நாட்டுல இருக்காரு. நித்யானந்தா சமாதி ஆகிவிட்டார். அவருக்கு சிறுநீரக பிரச்சனை, சுவாசக்கூடாறு, செயற்கை சுவாசத்துல இருக்காரு போன்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நித்யானந்தா எனும் நபர் உயிரோட இருக்காரா இல்லையா சார்? உங்களுக்கு என்ன சார், நீங்க என்ன? நித்யானந்தா எந்த கைலாச நாடும் இல்லைங்க ஐயா. முதல்ல ஃபர்ஸ்ட் இது நல்லா மக்கள் கிட்ட போயிடணும். கைலாசாங்கிற நாடே இல்ல, ஒரு ஸ்டூடியோ இருக்கு. ஒரு 10-15 அடிக்கு ஒரு ஸ்டூடியோ இருக்கு அவர்கிட்ட. அங்கிருந்து கைலாஸ் ஆபரேட் ஆகுது. நித்யானந்தா என்னைக்கு இந்த நாடு விட்டு ஓடி போனானோ அன்னைக்கு இருந்து அகதியா பயந்து ஓடி போயிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஒரு 3 லொகேஷன் மாத்திருக்காப்படி. 3வது லொகேஷன்ல ஸ்டூடியோ நல்லா செட் பண்ணி அங்கிருந்து இது இல்லாத நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க எங்கிட்ட. எங்கேயாச்சும் இந்த கடந்த ஒரு 4 இயர்ஸ்ல நித்யானந்தாவோட ஒரு படம் ரோட்லயோ, ஒரு எலக்ட்ரிக் கம்பத்துக்குடியோ, இல்ல ஒரு செவுறு வச்சு கூட ஒரு படம் வந்திருக்கா? இல்ல, எங்கேயும் வரல சார். எங்கேயுமே வரல. சோ இட் இஸ் பேக்ரவுண்ட்ல தான் இருக்காரு. பியூர்லி ஒரு கிரீன் ஷீட் இருக்கும். அந்த என்ன சொல்லுவீங்க, உங்க ஸ்டூடியோல எல்லாம் வைப்பீங்கல்ல கிரீன் மேட்ல ஒரு உட்கார்ந்துக்குவாரு மனுஷன். அதுக்கு பின்னாடி இல்லாத கிராபிக்ஸ் போடுவாரு. அந்த ஒரு விஷுவல் மட்டும் தான் உங்களுக்கு வரும் தவிர இங்க கைலாசாவும் இல்ல, ஒரு பூச்சியும் இல்ல. ரெண்டாவது, நித்யானந்தாக்கு ஒரு சமாதி இல்ல, ஒரு மண்ணாகட்டியும் இல்ல. அவனுக்கு என்னங்க சமாதி? அவனுக்கு கிறுக்கு பையன். அந்த கிறுக்கு பையனை புடிச்சு கட்டி போட்டு ரஞ்சிதா தினசரி இப்போ அடி போட்டுட்டு இருக்கா. இத்தான் நடந்துட்டு இருக்கு. அவர் லவர் ஸ்கூல்ல அந்த மனுஷன் பணத்தெல்லாம் பரிமாற்றம் பண்ணதுல ஏகப்பட்ட கோல்மால் ஆயிருக்கு. சிலது ரஞ்சிதா விருப்பம் இல்லாம பணம் இங்கிருந்து போயிருக்கு. ஸோ நித்யானந்தா இப்போ இருக்கிற ஒரு 10 பேர் கூட தான் இருக்கா அப்படி. அதுல 9 பேர் ரஞ்சிதா கூட இருக்காங்க. இந்த ஆள் தனியா நிக்கிறான். கம் அடி அடி உழுந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னும் சொல்ல போனா ரஞ்சிதாவின் கட்டுப்பாட்டில் தான் நித்யானந்தா இருக்காரா சார்? அது முதல்ல இருந்து அப்படிதான் இருந்தாரு. சரி, ஏதோ ஒரு லைட்டா அப்புறம் பணம் கிணம் எல்லாம் கொடுக்க கூடாது, வாங்க கூடாது அப்படி சொல்ல, இவன் பணம் ரஞ்சிதா பணத்தை ஆட்டை போட்டு ரஞ்சிதா பங்கை ஆட்டை போட்டு அங்கிங்க கொடுத்துருக்கா அப்படி. அவனுக்கு நிறைய லவர்ஸ் வேணுங்க. இஸ் அன் செக்ஸ் அடிக்ட். நித்யானந்தா இஸ் அன் செக்ஸ் அடிக்ட். அதுல செத்து போனாலும் செத்து போலாம், அது வேற விஷயம். ஆனா இப்போதைக்கு நிலைமை என்னன்னா, அடி வாங்கிட்டு இந்த பணம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. ஓகே சார், இந்த சொத்து இன்னும் சொல்ல போனா நித்யானந்தாவுக்கு உலகம் முழுக்க சொத்து இருக்கு. இந்தியாவில் பல இடங்கள்ல சொத்து இருக்கு, பணமே நிறைய இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் பல
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அதெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. பிடதியில் ஆசிரமம் இருக்கு, திருவண்ணாமலையில ஆசிரமம் இருக்கு, சேலத்துல ஆசிரமம் இருக்கு, தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ஆசிரமம் இருக்கு. சரி, சொல்ல போனா மீனம்பாக்கத்துல ஆசிரமம் வச்சிருக்காரு. இந்த சொத்துக்கள்ல நிர்வகிக்கிறதுல போட்டியா, இந்த செட்டில்மெண்ட்ல பிரிக்கிறதுலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையா சார்? தங்க இருக்கிறது கொஞ்சம் தங்கம் எடுத்துட்டு போயிருக்காரு மனுஷன், மீதி பிஜேபி பெரிய அளவுல ஆட்டையை போட்டிருக்கு இவங்கிட்ட இருந்து வெளியே நாட்டு விட்டு வெளியே அனுப்புறதுக்கு. அஹமதாபாத்ல கேஸ் ஆனிச்சு, அஹமதாபாத்ல கேஸ் ஆகும் போது பை சான்ஸ் நித்யானந்த அரெஸ்ட் பண்ணா பிஜேபிக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல எச் ராஜா மாதிரி ஆளுங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடைக்காது, சரிங்களா? சோ அட்லீஸ்ட் நீ பண்ண இது வரைக்கும் உன்னோட கிரைம், இந்த கிரிமினல் வெல்த், இல்காட்டன் வெல்த் இருக்குல்ல, அந்த சொத்தி ஆச்சு கொடு, உன்னை வெளியமைச்சுட்றோன்ட்டு வெளியமைச்சுட்டு இருக்காங்க. மெகா டைட்ல இருக்கு அவன் பொசிஷனு. இப்ப திருவண்ணாமலையில இருக்கிற 10-15 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு காசு இல்ல கையில, இதுக்கு மேல சொத்தும் விற்க முடியாது, சொத்தும் விற்கிறதுக்கு வழி இல்ல. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி லேண்ட்ஸ் இருக்கு கண்டிப்பா அவன் பேர்ல, இன்னும் நிலங்கள் இருக்கு. பட் அது என்னத்துக்கு ஆகுறது? ரொட்டேஷன் பணம் வேணும் இல்ல, துட்டு வேணும் இல்ல, மாட்டிட்டு ஒழிக்குது. சார், நீங்களே சொன்னீங்க ஒரு வீடியோல வந்து நித்யானந்தா வந்து ஈக்வேட்டர் பக்கத்துல ஒரு நாட்டுல இருக்காருன்னு சொன்னீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க, ஆமாங்க, ஆமா, நான் அதுல மாற்றமே இல்லை எனக்கு. அவர் மூணு லொகேஷன் மாறி இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற லொகேஷன் கரீபியன் ஐலண்ட்ஸ் பக்கத்துல இருக்கு. எங்க ஜமாய்க்காக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தான் இருக்கா மனுஷன். பட் அதுக்குன்ட்டு அவன் இருக்கிற நாடு அவனு ஆயிடுமா? நிச்சயமாயிடாது. கைலாசாங்கிறது இந்த வேலை இல்ல. ஒரு 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 வாடகைக்கு, அது லீஸ்க்கோ வாடகைக்கோ எதுக்கோ, ஒரு பங்களா எடுத்து அதுல வாழ்றாங்க 10 பேரு. இவரோட படமோ வீடியோ அனைத்தும் வெளியே வர்றது ஒரு சின்ன ஸ்டுடியோல இருந்தா வெளியே வரும்ங்கிற இந்த என்டையர் கைலாசோட ஐடியா பில்ட் பண்றது இருக்கு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய பொய். அந்த பொய் ஏன் அவருக்கு தேவை இருக்குன்னா, பை சான்ஸ் தன்னவே பரமசிவம் கிளீன் பண்ணிக்கிட்டாரு, கடவுள்ன்ட்டு கடவுளுக்கு நெருங்கியமான கிளீன் பண்ணிட்டாரு, நான் தான், நானும் கடவுள் ஒன்று தான், சிவனுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை, இல்லை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ண ஆளு, என்னடா நாளுட்டே ஓடி போயிட்டேடா பிச்சைக்கார பயலேன்ட்டு அப்படி அவரும் திக்கிடக்கூடாதுன்ட்டு இந்த கைலாசாங்கிறது ஒரு பில்டப். அப்புறம் ரெண்டாவது ஃபண்டு கலெக்ஷனும் பண்ணோம். அந்த ஃபண்டு கலெக்ஷனில் வந்து கைலாசாங்கிற ஒரு ட்ரீமை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் இங்கே இருக்கிற நிறைய சில்லறைங்க இருக்கும், அறவைக்காடு இருக்கும், இந்த அரவை காடுக்கெல்லாம் அறிவில்லாத ஆளுங்களுக்கெல்லாம் டக்குன்ட்டு அவங்க வந்து இதை பார்த்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஒவ்வொரு நாடு இருக்கு இது மாதிரி, இந்த நாட்டுக்கு போகலாம், அவர் தான் சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா நடுவில் கோவிட் எல்லாம் வரும்போது இங்கே பாரு, கைலாஸ் இஸ் த ஒன்லி கண்ட்ரி வேர் தர் இஸ் நோ கோவிட். ஆமாம், அவரே சொல்லியிருக்காரு, வீடியோலாம் பேசியிருக்காரு. பாஸ் கொஞ்சம் மூளை இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி, நீ புது நாடு உருவாக்கிட்ட, உனக்கு யார் டெலிகாம் ப்ரொவைடர்? உனக்கு யார் இன்டர்நெட் சப்ளை பண்ணிட்டு இருக்கா? உனக்கு யார் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணிட்டு இருக்கா? நீ எலக்ட்ரிசிட்டி கிரிட் எல்லாம் போட்டியா? எந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கிரிட்டை போட்டிருக்க? சோலார் பவர் பிளான்ட் போட்டியா, இல்லை சோலாரில் ஓடாம நீ வந்து தனியாக தெர்மல் பவர் பிளான்ட் போட்டியா, இல்லை நியூக்ளியர் பவர் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டியா? இல்லை ஒரு பேசிக் அறிவு இருக்கிற ஆளுங்களுக்கு நம்ம கிளியராக தெரியும் இது ஒரு பொய்யின்ட்டு. ஆனால் நம்ம ஊர்ல ராம் கோயில் பேர்லயே லூட்டி அடிக்கிறாங்க. கரப்ஷன் ராம் கோயில் பேர்லயே இருக்கு. அதனால ஆமா நடந்துருக்குல்ல, இப்போ நடந்துட்டே இருக்கு, இன்னும் கூட நடந்துட்டே இருக்கு, கண்டினியூட்டியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சாமியார் வந்து சமோசால சட்னி சாப்பிட்டியா இல்லையான்ட்டு, ஒரு அந்த எந்த சட்னி, பச்சை சட்னி எடுத்தியா சிகப் சட்னி எடுத்தியான்ட்டு இருக்கான் ஒருத்தர் நிர்மல் பாபான்ட்டு. 3000 ரூபாய் இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, 3000 ரூபாய் இந்த கொஸ்டின் பதில் கொடுக்குறது வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்க நாட்டில் நிறைய பேர் ஆட்டையை போடுவார், நிறைய பேரை கடை வெட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்களே அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. எவ்வளவு வேணா பணத்தை எடுத்துக்கோ, சொத்தை எடுத்துக்கோ, நாங்க சாவும் ரெடியா இருக்கோம், ஆனா ஏதோ ஒரு மேஜிக் இருக்கணும்ட்டு. எந்த மேஜிக்கும் இல்லை, அனைத்துக்கும் தெரியும். ஸோ இந்த கைலாசாங்கிற ஒரு பிம்பமே அவர் உருவாச்சி ஆகணும் அவருக்கு, அவரு கட்டாயம் போறோம். அண்ட் நிறைய பணத்தை வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல செலவு பண்றது, ஒரு அங்கீகாரம் வாங்குறது இல்லாத நாடுக்கு. நான் என்ன கேட்குறேன், இன்னாரும் ஒரு வேற நாட்டில இருந்து அங்கீகாரம் கிடைச்சிருந்தா, அந்த நாட்டில இருந்தாச்சும் இந்த கைலாசா லொகேஷன் கிடைச்சிருக்கோம்ல? நிச்சயமா கிடைச்சிருக்கோம். இல்ல இவன் கொடுக்க வேணாம், இந்த மொல்ல மாதிரி கொடுக்க வேணாம், அந்த நாட்டுக்காரன் கொடுத்துருப்பான்ல. இதுல வந்து என்னன்னா, அவனோட அந்த ராக்கெட் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கணும். அந்த ராக்கெட்டோட பேர் தான் கைலாசா. கண்ட்ரியோட பேர் கைலாசா கிடையாது, ஒரு ராக்கெட், இதோட பேர் கைலாசா. அப்ப இது ப்ரொமோட் பண்ண புஷ் பண்ண நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. ரஞ்சிதா இல்ல கொடுக்காதன்னு சொல்லி இருப்பாப்டி, இந்த ஆள் குடுத்துருப்பாப்டி, அப்புறம் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருப்பாப்டி, அந்த கணக்கு வழக்கு வராம மாட்டிக்கிட்டு
சோ அதனால இப்ப அடிதடி நடந்துட்டு இருக்கு அவங்களுக்குள்ள இந்த நிலைமை இப்போதான் இருக்கு இந்த நிலவரத்துல இருக்காங்க சரி நீங்களே சொல்லிருக்கீங்க நித்யானந்தா மேல வந்து பல பாலியல் புகார்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்தியன் போலீஸ் அவரை வலை வீசி தேடுறாங்க இன்டர்போல வந்து லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க வலை வீசிதான் தேடல ஓ இந்தியன் போலீஸ் தேடவே இல்லையா அவரை தேடலையே வலை வீசி தேடினா பிரச்சனை இல்லையே சரி இன்னும் புடிச்சிருக்கலாமே எங்க புடிச்சிருக்காங்க எங்கேயுமே பிடிக்கல என்ன சொல்ல போனா இன்டர்நேஷனல் போலீஸும் அவரை இன்டர்போலும் அவரை தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க அதையும் தானே நித்யானந்தா நித்யானந்தாவை யார் சார் காப்பாத்துறா பிஜேபி காப்பாத்திருக்கு இப்போ வேற யார் காப்பாத்திருக்காங்க சார் நித்யானந்தா பிஜேபியால நித்யானந்தாவால பிஜேபிக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது இருந்தாலும் பிஜேபியே நித்யானந்தாவை ஹலோ பாஸ் என்ன இது இல்ல எவ்வளவு சொத்து வச்சிருந்தான் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போட்டு அவன் எப்படி இன்னைக்கு அனாதையா கிடக்குறான் இன்னைக்கு அவன் காசு இல்லாம இல்லாம பணத்தை வாங்கிட்டு உருவிச்சுட்டு உரிச்சுட்டு அமைச்சிருக்காங்க வேற எல்லாத்தையும் அனுப்புற மாதிரி தானே விஜய் மாலியா போன மாதிரி மேகுல் சோக்சி போன மாதிரி அது அவங்க ஸ்ட்ராட்டஜி இல்லைங்க இதுக்கு முன்பு பிஜேபி வரதுக்கு முன்பு யார் யார் வெளியே ஓடி போனது இப்படி கேள்விப்பட்டிருக்கோம் தாவூத் இப்ராஹிம் தவிர அதுக்கு முன்பெல்லாம் பெருசா நம்ம கேள்விப்படல தாவூத் இப்ராஹிம் இது மட்டும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாஃபியா கேங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் போவாங்க துபாயில பேஸ் வச்சுக்குவாங்க மலேசியால பேஸ் வச்சுக்குவாங்க மீதி பிஜேபி வந்து இவங்களையும் வந்து அனுப்புறாங்க வெளியே நீயும் வெளியே போ பணத்தை கொடுத்துட்டு போ இங்க அரெஸ்ட் பண்ண என்ன அங்க கிடைக்கும் பணம் கஜானாக்கு தான் போவோம் ஆமா நிச்சயமா அப்புறம் லாபம் ஓகே நித்யானந்தா கிட்ட காசை வாங்கிட்டு தான் நித்யானந்தா வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றீங்களா ஆமா 100% டவுட்டே வேணாம் சார் நித்யானந்தா வெளிநாடு தப்பி போகும்போது அவர் சுத்தி பல பெண்கள் போனாங்க அப்படியெல்லாம் செய்திகள் அடிபட்டுச்சு அந்த பெண்கள் எல்லாம் இன்னமும் நித்யானந்தா கூட தான் இருக்காங்களா இல்ல நித்யானந்தா விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்களா ஒரு 10 பேருங்க ஒரு 10 பேர் நித்யானந்தா கூட இருக்காங்க அதுல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எனக்கு ரொம்ப டீடைல்டா தெரியல ஆனா 2 ஆண்கள் கன்ஃபார்மா இருக்காங்க மீதி 8 பேர் பெண்களா இருக்காங்க அதுக்குள்ளேயே இந்த ஆள் வந்து லவ் ட்ரையாங்கிள் ரவு 4 ஆங்கிள் ஹெக்டாங்கிள் ஒக்டாங்கிள் அப்படி ஓடிட்டு இருக்கா தெரியல ஆனா இந்த பஞ்சாயத்து இந்த ரஞ்சிதாவோட பணம் பஞ்சாயத்து வந்து ரொம்ப பியூரா பணத்துக்காக ஓடிட்டு இருக்கு ரஞ்சிதா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளாரிட்டியோட இருங்க அந்த அம்மா வந்து தன்னோட கேரியரை ஷி வாஸ் அ குட் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை நல்ல ஃபிலிம் ஆக்ட்ரஸா இருந்தாங்க சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸா இருந்தாங்க ஒரு லாஸ் மேக்கிங் இல்ல அந்த அம்மாக்கு நல்லா இருந்த அம்மாவை கையில போட்டுக்கிட்டு நீ தான் அடுத்தது கொண்டு வந்து நிக்க வச்சு அதுக்கு மேல அந்த அம்மாக்கே பெரிய ஷாக்கு இவனா இவ்வளவு பெரிய ஃப்ராட் ஆயுவன் அந்த ஆர்த்தி ராவ் கேஸ் எல்லாம் நம்பிக்கையில் எடுத்துடுறாங்கல்ல அதுக்கப்புறம் சரி நம்ம கிட்ட வேற வழி இல்ல பணம் சம்பாதிக்கிறது நல்ல வழி இருக்கு நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா இவர் கூடிய போயிடலான்னு கூட இருந்துருச்சு பார்ட்னரிங் ட்ரை இந்த ஒரு கடவுள் அதிதுன்ட்டு அந்த ஏன் நித்ய ரஞ்சிதாதே பாத்தீங்களா ஒரு ரொம்ப ஃபேமஸான கிளிப் வந்து குதிச்சுட்டே இருக்கு மேல பறக்க மாட்டேங்குது ஸோ இந்த ஆள் எந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இல்லாத ஒரு மனுஷங்கிறது ரஞ்சிதாக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் தான் அடுத்தது இந்த ஆசிரமத்துல நான் தான் அடுத்தது அது ஒரு சென்ஸ் ஆஃப் பவர் கொடுக்குது ஏன்னா ஒரு பெரிய ஃபாலோவிங் இருக்கு அந்த ஆளுக்கு பெரிய ஃபாலோவிங் இருக்கு மக்கள் காலில் விடுறாங்க ஒரு பெரிய ராக்கெட் உட்கார வச்சிருக்காங்க ஒரு பெரிய ராக்கெட் இருக்கு ஒரு வெல் ஆயில்டு மிஷினரி இருக்கு ஸோ அந்த மிஷினரியில என்ஜாய் பண்ற பெனிஃபிட் எல்லாம் ரஞ்சிதா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு ஸோ கூடயே பயணம் போயிட்டு இருக்கு ஒரு அளவுல சிக்கிக்குவாங்க பார்ட்னர்ஸ் இன் கிரைம் ஆயிடுவாங்க ரஞ்சிதா இந்த நித்யானந்தாவோட ஒரு கொடூரமான ஆளா மாறிடுச்சு காலப்போக்குல கொடூரமான ஆளா மாறிட்டு அந்த அட்ராசிட்டி பண்றது இந்த அகமதாபாத்ல இருக்கிற கேஸ் வந்து குழந்தைங்க மேல ரொம்ப அட்ராசிட்டி பண்றாங்க அதுதான் அந்த கேஸே வந்துச்சு சரி சோ இதெல்லாமே இந்த ரஞ்சிதாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்குது இதெல்லாம் சோ ரஞ்சிதாவே ஒரு கண்ட்ரோலிங் பவரா மாறிட்டா கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ் வந்துருச்சு சிக்கிக்கிட்டா சிக்கினதுல இந்த டைனாமிக்ஸ் எல்லாம் அப்புறம் அப்படிதான் மாறும் இப்போ இந்த ஹிந்து சாமியார்கள்லாம் இந்த எத்தி நரசிங்கானந்த் ஒருத்தர் வந்து ஹிந்து சான்ஸ் அது போட்டாரு நீங்க பாத்துருப்பீங்க எத்தி நரசிங்கானந்த் அந்த கோட்ஸே வந்து பெரிய மனுஷன் சொல்லிட்டு காந்திய சுட்ட இருக்காரு பிரக்யா சகுன் தாக்கூர் இந்து மகாசபாவோட ஒரு அந்த குண்டா லேடி அந்த மகாத்மா காந்தி அந்த சாமியார் குரூப் ஃபுல்லாவே கூட இருந்து ஹிந்து சான்சத் நடத்திட்டு ஹரித்வார்ல கொச்ச கொச்சா தீக்கிட்டு இருந்தாங்க முஸ்லிம்ஸ் சாவடிப்போம் அப்படி இப்படி இப்படின்ட்டு சடனா இப்ப பாத்தீங்கன்னா சடனா அவங்களுக்குள்ள பயங்கரமா அடிதடி ஆயிட்டு இருக்கு பணத்துக்கு பட்டுவாரா ஆயிட்டு இருக்கு பணத்தை பாத்துடுறாங்க இவங்க எல்லாம் என்ன மதத்துக்காக இருக்காங்க இங்க பணத்துக்காக பவருக்காக இருக்காங்க இப்போ அடிதடி நடந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் ரஞ்சிதா கேஸும் அது பிரேக் டவுன் ஆகும் ஒரு டைம்ல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல இப்ப நித்யானந்தா ரஞ்சிதா ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு நீங்களே சொன்னீங்க நித்யானந்தாவை டாமினேட் பண்ற அளவுக்கு ரஞ்சிதா எப்படி சார் வளர்ந்தாங்க ஏன் டாமினேட் பண்ணணும் நித்யானந்தாவை ரஞ்சிதா அது வந்து நித்யானந்தா கிட்ட கேட்கணும் அவருக்கு அவரை கண்
நான் அனைத்து விட்டு வந்துட்டேன் உன் கூட, நான் இன்வெட் உன் கூட தான் இருக்கேன். ஓப்பனாக வந்துருச்சு, முதல்ல சீக்ரெட்டிவாக இருந்தது அஃபேரு, அப்புறம் ஓப்பனாக வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஆசாமிங்க, ரெண்டு பேரும் கூட தான் இருக்காங்கன்ட்டு வந்துருச்சு. மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, நம்பிட்டு மக்களும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் கூட இவனோட பணம் பட்டுவாரா அதெல்லாம் நடந்துட்டான் இருந்தது. ஸோ இவன் அடிமை ஆயிட்டான். ஸோ ரஞ்சிதா பிகேம் தி கண்ட்ரோலிங் பவர். சில சாவியெல்லாம் அவன் கையில் வந்துருச்சு. சாவி கையில் வந்த உடனே அவங்க இருக்கிற ஆட்டத்துலாம் எல்லாம் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அ பார்ட்னர் இன் க்ரைம் இல்லைங்க. ஒரு நெக்ஸஸ் தனியாக ஒரு ஆள் மட்டும் நடத்த முடியாதுல்ல, அவ்வளோதான். அந்த நெக்ஸஸில் ரஞ்சிதா ஒரு பெரிய கிங் பின்னாக வந்துட்டா, அந்த கிரிமினல் கேங்கில் பெரிய ஆளாக வந்தால் இன்னைக்கு நித்யானந்தாவை போட்டு தாக்குற லெவலுக்கு வந்துட்டான். இவங்க நித்யானந்தாவுக்கும் ரஞ்சிதுக்கா ரஞ்சிதாவுக்குமான பிரச்சனை தான். நித்யானந்தா மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காரு, அதான் சார் நீங்க சொல்றீங்க. இப்ப கட்டி போட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு மனுஷன். ஓகே, ப்ராப்பர்ட்டி ரிகவரி ஆகிற வரைக்கும் உட போறதுல ரஞ்சிதா புடிவாதத்துல இருக்கா. ஓகே சார். சார் இப்போதைக்கு நீங்களே ஒரு மூணு இடங்கள்ல நித்யானந்தா மாறிட்டாருன்னு சொல்றீங்க. ஏன் சார் இடம் இடத்துக்கு இடம் விட்டு நித்யானந்தா மாறினு சொல்ல போனா, நேபாள வழியா போயிருக்காரு, ஈக்வடார்ல இருக்காரு, இப்போ வந்து ஜமைக்கால இருக்காருன்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா ஏன் நித்யானந்தா இடம் மாறிக்கிட்டே இருக்கணும் சார்? அது பேசிக் விஷயம் தாங்க. அது சில வாடகை பிரச்சனை இருந்திருக்கலாம், அந்த வீட்டுக்காரை வந்து வீடை காலி பண்ண சொல்லியிருக்கலாம், வேற நாட்டில் தேடி வந்திருக்கலாம், அதிகமாக காசு பேசியிருக்கலாம், காசு பட்டுவாரால பிரச்சனை வந்திருக்கும், அதிகமாக கொஞ்சம் பணம் கேட்டிருப்பாங்க. சி பா, நீங்கள் வேற நாட்டு சிட்டிசன் ஆகலாம், ஆகிறதுக்கு ஒன்றும் பெரிய உங்களை தடுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணும். இவருக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. சரி, இவர் ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட் எங்கே போனாலும். ஸோ இல்லீகல் ஆள் கொஞ்சம் இங்கே அங்கே ஓடிதான் ஆகணும். ஒருத்தன் இல்லீகலா மாட்டிக்கிட்டானா, அங்க இருக்கிற நாட்டுக்காரன் சரி ஏதோ பணமும் வச்சிருக்கான்ப்பா, இல்லீகலாவும் இருக்கான், நல்லா மாட்டிக்கிட்டா. இது நைஜீரியன் கேங் எல்லாம் மாட்டிட்டு தான் வச்சுக்கோங்க, தோல் உரிச்சு விடுவாங்க. இந்த நைஜீரியன் மாஃபியா, ரஷ்யன் மாஃபியா, இவங்க கிட்ட எல்லாம் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான், சுத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு எல்லாம் தெரிய கூட வந்திருக்கோம், பணத்தை உரிச்சு அமைச்சிருப்பாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச தகவல் இருக்கு, இது தேர்ட் ஸ்பாட் அவ இருக்கிறது, இப்போ தேர்ட் மூணாவது இடத்துல. ஓகே சார். சார் இப்போ நீங்களே சொன்னீங்க, நித்யானந்தா ஒரு கைலாசாங்கிற நாடே கிடையாது, ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க. அவர் வந்து வீடியோக்கள் மூலமா தான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. ஐபி அட்ரஸ் வச்சு ஈஸியா எங்க இருந்து ட்ராக் ஆகுது நம்மளால இந்த டிஜிட்டல் யுகத்துல ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். இன்னும் சொல்ல போனா இன்டர்போல் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நித்யானந்தா எப்படி சார் காப்பாற்றப்பட்டிருக்காரு? ஏன் ஒரே ஒரு விஷயம் தான், பிஜேபியோட சப்போர்ட், ரூலிங் கவர்மெண்டோட சப்போர்ட். இங்க இருக்கிற கவர்மெண்ட், இங்க இருக்கிற சிபிஐ, இங்க இருக்கிற கோர்ட்ஸ் புஷ் பண்ணாதான் அவனை பிடிக்க முடியும். நான் ஒரு விஷயம் கேக்குறேங்க, இவ்வளவு நாள் அப்சாண்டிங்கா இருக்கான், அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஏன் சீஸ் ஆகல? ஒரு ப்ராப்பர்ட்டி லாக் அண்ட் சீல் ஆயிருக்கா அவனது? ஆகல சார், எல்லா ஆஸ்ரமும் ஓபன்ல தான் இருக்கு. ஓபன்ல தான் இருக்கு, அவ்வளவுதான். இன்னாரும் சீஸ் பண்ணி ஜப்தி பண்ணி இருக்கணும். ஆமா ஆமா சார். இல்ல ஜப்தி பண்ணி இருக்கணும் இன்னாரும். ஏன் பண்ணல? ஏன்னா பிஜேபிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிஜேபிக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல? பணம் நல்லா பட்டுவார ஆயிருக்கு, இன்னும் கூட ஏதோ வருமானம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவன் ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் அவனை நம்பி நிறையா பேர் கைலாசக்கு போயிடும் அது இதுன்ட்டு சொன்னாங்க இல்லை, நீ ஆஸ்திரேலியாவில் வா, நான் உனக்கு டிக்கெட் இங்கே இங்கே வந்தா இங்கே இருந்து கைலாசக்கு ஆ அனுப்பி வைக்கிறோன்ட்டு கிழிச்சான்ல, ஏர்வேஸில் அனுப்பி வைக்கிறானா போயிட்டுக்காரன். ஆனால் ஸோ அந்த பணம் இன்னும் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ளோ கொஞ்சம் டிக்கல் ஆகிட்டு இருக்கு. அது எவ்வளோ நாள் ஆக முடியும்? எவ்வளோ நாள் அந்த ஒரு ராக்கெட் எவ்வளோ நாள் தான் நீங்கள் ஓட்ட முடியும்? நித்யானந்தா மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அதிக அளவுல இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் இப்ப என்ன நிலைமையில சார் இருக்கு? அதை நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்ன நிலைமையில இருக்கு? ரொம்ப ஸ்லோவா, கோவிட்ல ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கேங்க கேசஸ். அவன் மேல இருக்கு கேஸ். சரி சரி. இன்னும் ஹைகோர்ட் ஏன் ப்ராப்பர்ட்டி சீசருக்கு ஆர்டர் போடலங்கிறது தான் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. அவர் நித்யானந்தா முதல்ல இந்த நாட்டுல இருக்கும் போதே அவனால லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு, சி நித்யானந்தா மாதிரி யாரு இன்டெலிஜென்ஸ் வாட்ச்ல இருக்க மாட்டா அப்படியா சொல்லுங்க பாக்கலாம். ஒரு இன்டெலிஜென்ஸ் வாட்ச், ஸோ கவர்மெண்ட் கூட இருக்கிற அந்த கொல்யூஷன் இருக்குல்ல, அது எப்பொழுதுமே இருந்தது, எப்பொழுதுமே இருந்தது. இன்ஃபேக்ட் அவன் மேலே ட்ரையல்கே கேஸ் கொண்டு வரதுக்கு சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வரதுக்கு 7 வருஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு பவர் இருக்கா சார் நித்யானந்தாவுக்கு? பவர் என்னங்க இருக்கு? சப்ளை இருங்காமே பணமும் வச்சிருந்தான், பொண்ணும் வச்சிருந்தான் கையில, வேற என்ன அவனுக்கிட்ட இருக்கு? ஒரு ராக்கெட், இவங்க ஒரு ராக்கெட் நடத்துறாங்க. அவன் என்ன பவர்? பவர் அவனுக்கு பவர். சார் ரொம்ப நன்றி சார், நித்யானந்தா பத்தி பல்வேறு சர்ச்சைகள் இப்போ உழைவிட்டு இருக்க நேரத்தில் நித்யானந்தாவை பற்றி பேசியமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி.